வெல்கம் டு பாப்பா தேர்மயம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா, இன்றைய நடப்பு நூல்கள். இந்த நடப்பு நூல்கள் அனைத்துமே தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை செய்தித்தாளிலிருந்து எடுத்தால்தான். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள். தற்போது உச்சநீதிமன்றத்தில் புதிதாக 4 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. எத்தனைனா 34 உயர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 நீதிபதிகள் யாராருன்னு சொல்லி பார்த்தா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்துக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான கிறிஸ்டன் முரி, ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான ரவீந்தர் பட், இமாச்சல் பிரதேசத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ராம சுப்பிரமணியன். இவர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும், அதாவது இமாச்சல பிரதேசத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ராம சுப்பிரமணியன் இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க. கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான ரிஷிகேஷ் ராய், இவங்க 4 பேரும் தற்போது வந்து புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் மூலமாக அதோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா 34 ஆக மாறிடுச்சு. மணிப்பூரில் பழங்குடியினர் பகுதியில் பிறந்த ஆம்ஸ்டாங் பேம் 2008 ஆண்டில் ஐஏஎஸ் அதிகாரியானார். இவர் தனது முகநூல் பக்கம் மூலம் 40 லட்சம் அளவுக்கு நிதியை திரட்டி பின்தங்கிய மணிப்பூர், நாகாலாந்து, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைத்தார். ஏன்னா அவர் முகநூல் பக்கம் மூலம் 40 லட்சம் அளவுக்கு நிதி கொடுத்திருக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2022 வரை அனுமதிச்சிருக்கு என்னென்னா, 10ஆம் வகுப்பு பொது தமிழ் தேர்வில் மொழி பாடத்தை அவரவர் தாய்மொழியில் எழுத அனுமதிக்குமாறு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு கட்டாய தமிழ் கற்றல் சட்டத்தை 2006 கொண்டு வந்தது. இதன்படி 2006 முதல் மொழிவாரி சிறுபான்மையினர் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் முதல் மொழி பாடமாக தமிழை கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இது வந்து 2006 இந்த உத்தரவு வச்சு, இது வந்து 2022 வரை கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது தமிழகத்தில் கடந்த 2013 தமிழ்நாடு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த உருவாக்கப்பட்ட, அதாவது சட்டம் இயற்றினாங்க ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணும் அப்படின்ட்டு, அதை சட்டம் இயற்றின அதே ஆண்டு நவம்பர் 14 அது நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து அதோடய பெயரை வந்து எப்படி மாற்றணும்னு இருக்காங்கன்னா, தமிழக முதல்வர் பெயர் சூட்டுவதற்கு தமிழக அரசு வந்து ஒரு பரிந்துரை செய்திருக்காங்க. ஸோ ஜெயலலிதா அவங்க பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காண்டி ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கல்லூரி அப்படின்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி வைத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்ற ஆணை பிறக்கப்பட்டுள்ளது என்று கொடுத்துருக்குறாங்க. கீழடி ஆய்வுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் பெறும் வகையில் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்க தமிழக அமைச்சரான கா பாண்டியராஜன் நேற்று முன்தினம் டெல்லி சென்றார். அங்கு யுனெஸ்கோ அரங்கில் பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டை தொடங்கி வைத்தார். டெல்லி போய் அங்கே வந்து ஒரு மாநாட்டை நடத்திருக்காரு. அந்த மாநாடு வந்து மூன்றாவது மாநாடு, 2 நாட்கள் நடைபெறும். ஃபஸ்ட்டு மாநாடு வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு, செகண்ட் மாநாடு வந்து லண்டனில், இது வந்து மூன்றாவது மாநாடு வந்து டெல்லி. ஃபஸ்ட்டு தமிழகத்தில், செகண்ட் வந்து லண்டன், தேர்டு வந்து டெல்லியில். அது இப்போ வந்து 3வது மாநாடு டெல்லியில் நடக்கு. அதுக்கப்புறம் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதிப்பேன் என்று நட்சத்திர வீராங்கனையான வினேஷ் போகத் என்பவர் கூறினார். இவர் வந்து 2016 ஒலிம்பிக் போட்டியில் வந்து அதிருப்தி ஏற்பட்டுச்சு. அதனால் 2020 வந்து எங்கே நடக்கு அப்படின்னு பார்த்தா, டோக்கியோ நகரில் ஒலிம்பிக் போட்டி நடக்கு. அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முக்கியமானது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 மார்ச் 1 நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் தொகையும் கணக்கெடுக்கப்படும். இது கண்டு ஃபஸ்ட்டு ஒரு செயலியும் ஒன்று அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் வந்து பனிப்படிந்த மாநிலங்கள். இது வந்து ஃபுல்லாக மேகம் பனியாக இருக்கும். அதனால் 2020 அக்டோபர் 1 அந்த 3 மாநிலத்தில் மட்டும், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் நடத்தப்பட்டு அது எத்தனை மொழியில் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 16 மொழிகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்புக்காண்டி 12,000 கோடி செலவிடணும்னு சொல்லி மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் வெறும் பங்கு வந்து பார்த்தா வெறும் 2.4% என்றாலும் மொத்த மக்கள் தொகையில் 17.5% பேர் இங்குள்ளனர். அதாவது நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரொம்ப இருக்குது. அதில் வந்து உலகில் வந்து இந்தியா வந்து வெறும் 2.4% தான், ஆனால் மக்கள் தொகைன்னு பார்த்தா 17.5% இருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகள் அது பாலின விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிப்போம் என்ற திட்டத்தை எல்லா மாநிலமும் செயல்படுத்தினாங்க. அதில் குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் என்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா ஹரியானா. அதுக்கப்புறம் வந்து 2022 ஆண்டுக்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு, அது எந்த திட்டத்தின் பார்த்தா உஜ்வாலா திட்டத்தின் கீழே மிகப்பெரிய வெற்றி பெறும் அளவில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. 2022 ஆண்டுக்குள் எல்லா வீட்லேயுமே இந்த திட்டம் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சுருக்கிறாங்க. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் மனதில் 1958 ஆண்டில் எழுந்த எண்ணம் உருப்பெற்று 24/9/1969 அப்போதைய கல்வி அமைச்சரான டாக்டர் விகேஆர் ராவ் மூலம் என்எஸ்எஸ் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. எதுனா என்எஸ்எஸ் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தோட 50வது ஆண்டு நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. 8வது நாள் பார்த்தா 50வது தினம் அனுசரிக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றம் குறித்த பேச்சுக்கள் தருணம் கடந்துவிட்டது, இனி செயல்பாடுகளை தேவை. இந்தியாவில் 2022 ஆண்டுக்குள் மரபுசாரா எரிசக்தி மூலம் 175 ஜிகாவாட் மின் உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா 2022 ஆண்டுக்குள். ஐநா பொதுசபையின் 74வது கூட்டத்தில் பொது விவாதம் சனிக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 24ஆம் தேதி 30ஆம் தேதி வரை நடைபெறுக்கு. இந்த கூட்டம் வந்து பிரதமர் மோடி வந்து உரையாற்றியிருக்கிறார். இதையொட்டி அமெரிக்காவுக்கு கடந்த சனிக்கிழமை வந்து இவர் ஹூஸ்டன் நகரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மோடி நலமா ஹவுடி மோடி என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்படின்னா மோடி நலமா ஹவுடி மோடி ரெண்டுமே சேம் தான், பார்த்துக்கோங்க. இதை ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி இது தினமணிலும் கொடுத்துருக்காங்க, தினம் இந்து தமிழ் திசையிலும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி.